தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. பத்து மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மாதாந்திர தேர்வு நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. பொது தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்ய நடவடிக்கை. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்துக்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைப்பு. வைகை அணையின் நீர்மட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர அதிகாரிகள் நடவடிக்கை. குமரி மாவட்டத்தில் அதிகமான பாறைகள் உடைக்கப்பட்டு கேரளத்திற்கு கடத்தப்படுவதாக புகார். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கனிம வள தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கை. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பால்கோவா தொழில் குளிரூட்டும் நிலையம் அமைத்து தர உற்பத்தியாளர்கள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி அருகே மாட்டு கொட்டகையாக மாறிய அரசு பள்ளி இடிந்து விழும் ஆபத்தான கட்டிடத்தை அகற்றி மாணவர்களை பாதுகாக்க கிராம மக்கள் கோரிக்கை. ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பானில் நடைபெறும் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இலகுரக பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. நிலத்திலிருந்து வீரர்கள் மூலம் ஏவப்படும் ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது. நாட்டின் கடற்படைக்கு 40,000 கோடி செலவில் 6 புதிய உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கும் ஒப்பந்த புள்ளியை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கோரியுள்ளது. இந்தியாவில் பள்ளிகளை திறப்பதென்றால் தொடக்கப்பள்ளியிலிருந்து திறப்பது சரியாக இருக்கும் என்று ஐசிஎம்ஆர் தலைவர் கூறியுள்ளார். பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு போடுவதற்கு 188 கோடி டோஸ் கொரோனா தடுப்பூசி தேவைப்படுவதாக மாநிலங்களவையில் அறிவிக்கப்பட்டது. ஜூலை 15 வரை கோவிட் தொற்றால் உயிரிழந்த மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட 921 பேருக்கு தலா ₹50 லட்சம் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் 806 ஏசி 3 டயர் எக்கனாமிக் கிளாஸ் ரயில் பெட்டிகளை தயாரித்து இந்திய ரயில்வேயில் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது என அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். தடை செய்யப்பட்ட செயலிகளை சீன கல்வி நிறுவனங்கள் பதிவிறக்கம் செய்ய வலியுறுத்துவதால் சீனாவில் பயிலும் இந்திய மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 5,000 தலிபான் தீவிரவாதிகளை விடுதலை செய்தது மிகப்பெரிய தவறான முடிவாகும் என்று ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் அநேகமாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான
லேசான மழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கு மாதந்தோறும் அலகு தேர்வு நடத்த பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நடப்பு கல்வியாண்டில் 10-12 வகுப்பு படிக்கும் மாணவர்களை பொதுத் தேர்வுக்கு தயார்படுத்த கல்வி தொலைக்காட்சி மற்றும் ஆன்லைனில் நடத்தப்படும் பாடங்களில் இருந்து மாதந்தோறும் அலகு தேர்வு நடத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. மாத இறுதியில் 50 மதிப்பெண்களுக்கு அலகு தேர்வு நடத்த வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 10-12 வகுப்பு மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அலகு தேர்வு நடத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து அணையின் நீர்மட்டம் 130 அடியை தாண்டியுள்ளது. இந்நிலையில் முல்லைப் பெரியாறு அணையின் நீரானது லோயர் கேம்பில் இருந்து கம்பம் பள்ளத்தாக்கு பாசனத்திற்கு பயன்படுத்தியது போக மீதமுள்ள நீர் வைகை அணையை சென்றடைகிறது. அதே நேரத்தில் தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்து வரும் மழையால் வைகை அணையிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 68 அடியை தாண்டியதை தொடர்ந்து முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை அணையின் நீர்மட்டத்தை கட்டுக்குள் வைக்கும் பொருட்டு முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்திற்கான நீர்த்திறப்பு வினாடிக்கு 1200 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 900 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை உட்பட மாவட்டத்தின் பல்வேறு மலைகளை உடைத்து கேரளாவுக்கு அதிக அளவில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இத்துடன் தமிழகத்தின் வெளி மாவட்டங்களில் இருந்து பாறை கற்களை கொண்டு வந்து ஏற்கனவே செயல்பட்டு வந்த குவாரிகளில் கொட்டி அதை பாறை பொடியாகவும் ஜல்லியாகவும் திரித்து இங்கிருந்து கேரளாவுக்கு கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்காணிக்க வேண்டிய கனிம வளத்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை ஆகிய 3 துறைகளுமே கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த கனிம வளக்கடத்தலை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழகத்தில் கட்டுமான பணிகளுக்கு ஆற்று மணல் கிடைக்காதது போல் வரும் காலங்களில் பாறைகளிலிருந்து எடுக்கும் ஜல்லிக்கற்களும் கிடைக்காத நிலைக்கு தள்ளப்படும் என்றும் அவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அரவிந்திடம் கேட்டபோது மாவட்டத்தில் ஒரு வாரத்தில் 350 லாரிகளுக்கு அதிக பாரம் ஏற்றி வந்ததாக அபராதம் விதித்திருப்பதாகவும் அனுமதி இல்லாமல் ஒரு லாரியை கூட செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்றும் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்குவது பால் தொழிலாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாளொன்றுக்கு 10 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆவின் ஒன்றியத்திற்கு 1.5 லட்சம் லிட்டர் போக மீதம் 8.5 லட்சம் லிட்டர் பால் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்கிறது. இதில் மாவட்டத்தின் மற்றொரு அடையாளமாக விளங்கும் பால்கோவா தயாரிக்கும் தொழிலுக்கு 5 லட்சம் லிட்டர் பாலை கொள்முதல் செய்து 30 பால்கோவா உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் காவேரி பட்டணத்தில் இயங்கி வருகின்றன. ஊரடங்கு காலத்தில் முழுமையாக பாதிக்கப்பட்ட பால்கோவா உற்பத்தியாளர்கள் தற்போது உற்பத்தியை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து பால்கோவா நிறுவனத்தின் உரிமையாளர் சுந்தரேசன் கூறுகையில், கடந்த 50 வருட காலமாக பால்கோவா உற்பத்தி செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். பால்கோவா தொழிலை மட்டும் நம்பி கிட்டத்தட்ட 30,000-40,000 குடும்பங்கள் தொழிலையும் சேர்ந்து எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு தமிழக அரசு எங்களுக்காக விவசாயிகளுக்காகவும் இந்த தொழிலை நம்பி இருக்கிற மற்ற தொழிலாளர்களுக்காகவும் செய்யணும்னு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பால்கோவா தொழில் மேலும் நலிவடையாமல் இருக்க வேண்டும் என்றார். இதனை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிற 30,000 தொழிலாளர்களுக்காகவும் லட்சக்கணக்கான பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்துக்காகவும் தமிழக அரசு குளிரூட்டும் நிலையத்தை அமைத்துத் தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதிக்குட்பட்ட குலதீபமங்கலம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பழைய கட்டிடங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இடிந்து விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது. மேலும் பள்ளி வளாகம் மாடு கட்டும் கொட்டகையாக மாறியுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் 300 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கொரோனா முதலளிக்கு முன்பு இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் மரத்தடியில் கல்வி பயின்று வந்துள்ளனர். தற்போது கொரோனா வைரஸ் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு பள்ளிக்கூடம் மூடியே உள்ளது. கொரோனா அலை முடிவுற்று மாணவர்கள் பள்ளி திரும்பும்போது பழைய கட்டிடம் என்பதால் மாணவ மாணவிகளுக்கு ஆபத்து காத்திருப்பதாகவும் எனவே அரசு உடனடியாக இப்பள்ளியை ஆய்வு செய்து புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டுமென இக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. இந்த நிலையில் பந்தலூர் அருகே உள்ள பொன்னாணி பகுதியில் செயல்படும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி ஆசிரியர்கள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பழங்குடியின மாணவர்களை பள்ளியில் சேர்ப்பதற்கு புதிய முயற்சி ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதன்படி பழங்குடியின கிராமத்திற்கு நேரடியாக செல்லும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பூமாலை அணிவித்து அங்கேயே அவர்களை பள்ளியில் சேர்த்து வருகின்றனர். மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவை கொடுத்தனர். தொடர்ந்து பழங்குடியின மாணவர்களுக்கு அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் சலுகைகளை பெற்றோர்கள் மத்தியில் எடுத்துரைத்து அவர்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க அறிவுறுத்துகின்றனர். ஆசிரியர்களின் இந்த புதிய முயற்சி காரணமாக இந்த ஆண்டு மற்றும் பொன்னாணி பள்ளிக்கு 60க்கும் மேற்பட்ட புதிய மாணவர்கள் சேர்க்கை நடந்திருக்கிறது. எங்களுடைய பழங்குடியின மாணவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க பொதுவாகவே வந்து இந்த சரியான காலகட்டத்திலே பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க. அவங்களை நாங்க போய் தேடி பிடிச்சிதான் வர வேண்டியது இருக்கு. இந்த கொரோனா வந்ததுனால அவங்க பள்ளிக்கூடங்கிறது வந்து அவங்க மனசுல வந்து ஒரு பெரிய வெற்றிடம் மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ இதை நாங்கள் எப்படியாவது கரெக்ட் பண்ணி இந்த வருஷம் எப்படியாவது இந்த பழங்குடியின மாணவர்களை வந்து அட்மிஷன் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லா ஆசிரியர்களும் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணி இப்போ அந்த பழங்குடியின கிராமத்துக்கு வந்து அவங்கள வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு மாலை அனுபவிச்சு அவங்க பசங்களுக்கும் மாலை அனுபவிச்சு தாம்பலத்தட்டெல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தி அரசினுடைய சலுகைகள் பழங்குடியினர்களுக்கு அரசு என்னென்ன சலுகைகள் பண்ணதோ அதெல்லாம் சொல்லி நாங்கள் இன்னைக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம். அவர்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியோட நாங்கள் சொன்ன கருத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பசங்களை எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க. ஓமலூர் வட்டார கிராமங்கள் மற்றும் சேர்வராயன் மலைத்தொடர் பகுதியில் அத்திப்பழம் சீசன் துவங்கியுள்ளது. உடலுக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு அத்திப்பழத்தில் கிடைப்பதால் அனைவரும் விரும்பி வாங்கி சாப்பிடுகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தின் எல்லையில் சேவராயன் மலைத்தொடர் உள்ளது. இந்த மலைத்தொடரில் உள்ள உள்கோம்பை, டேனிஸ்பேட்டை, பன்னிக்கரடு ஆகிய பகுதிகளில் அத்திமரங்கள் அதிகமாக உள்ளன. அத்திப்பழங்கள் பலாப்பழத்தை போன்று மரத்தின் கிளைப்பகுதியில் இருந்து உச்சி வரை காய்கள் காய்த்து அழகாக காட்சியளிக்கின்றன. இந்த பழம் இரத்த அழுத்தம், சர்க்கரை, இருதயம் தொடர்பான பல்வேறு நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டது. மேலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குகிறது. அதனால் தற்போது கொரோனா தொற்று பாதித்தவர்கள் அதிகளவு விரும்பி வாங்கி செல்கின்றனர். அதனால் தற்போது அத்திப்பழ அறுவடை பணிகள் அதிகரித்துள்ளன. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு பிரதோஷ அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஆடி மாத பிரதோஷ தினத்தினை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையால் அரசின் வழிகாட்டுதல்படி பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் தனித்தனியாக உட்கார வைக்கப்பட்டு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் 3 ஆண்டுகளாகியும் நிறைவு பெறாமல் உள்ளதால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பாதாள சாக்கடை திட்டம் சொல்லிட்டு உருவாக்கி ஒரு 2-3 வருஷம் வேலை நான் தொடர்ந்து நடந்து இருக்கிற மாதிரியே தவிர எந்த வேலையும் ஆனப்பாடு இல்லை. எல்லாம் அறகுறையா இருக்குது. தெருக்களில் கழிவுநீர் தொட்டிகள் அமைப்பது, குடியிருப்பு பகுதிகளில் இணைப்பு குழாய் பதிப்பது, தெருக்களில் ராட்சத உருளைகள் பதிப்பது என பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கழிவுநீர் வெளியேற்றும் நிலையத்திற்கான ராட்சத கிணறுகள் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த பணிகளால் பொன்னேரி பகுதி முழுவதும் குண்டும் குழியுமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 7வது வார்டு வேன்பாக்கம் பகுதியில் வந்து இந்த பாதாள சாக்கடை நோண்டி வச்சிருக்காங்க. பைப்புங்க ரொம்ப பள்ளம் எடுத்துட்டு போற வரவங்களுக்கு சிரமத்தில் இருக்காங்க எல்லாருமே. இது பணியும் முடிக்கவும் மாட்டேன்றாங்க, அதை வந்து செய்யவும் மாட்டேறாங்க. அறிவு குறையுமா பண்ணிட்டு பைக்காரங்கெல்லாம் விழுந்து வாரிட்டு ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்கு.
ஆனா கேட்டாக்கா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அதிகாரிங்க. பாதாள சாக்கடை பணிகளை விரைவில் முடிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் ஆணைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரபாகரன் ஹேமலதா தம்பதியர். இவர்களுக்கு ஆதித்யா ஜெகன்தேவன் என்ற இரு மகன்கள் உள்ளனர். இவர்களில் இரண்டாவது மகன் ஜெகன்தேவன் பிறந்தது முதலே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார். சிறுவன் ஜெகன்தேவனுக்கு வலியை உணரும் தன்மை இல்லை என கூறப்படுகிறது. மேலும் அவனுக்கு வியர்வை என்பதே வந்ததில்லை என்றும் அவனது பெற்றோர் தெரிவிக்கின்றனர். சிறுவன் ஜெகன்தேவனுக்கு கைகள் இரண்டும் வளைந்து காணப்படுகின்றன. சிறுவனின் கால்களில் ஏற்பட்ட காயம் ஆறாததால் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் அவனது இடது கால் அகற்றப்பட்டது. மற்றொரு காலிலும் முட்டி பாதம் உள்ளிட்ட பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு 2 பசங்க. ரெண்டாவது பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவனுக்கு வேர்க்காது. பலமுறை ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணிட்டோம். ஒரு காலையும் எடுத்தாச்சு, இன்னொரு காலையும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ பார்த்தாச்சு, பிறந்ததுலேருந்து அவனுக்கு வேர்க்காதனால ரொம்ப வைத்தியம் பார்த்தாச்சு. இனிமே கவர்மெண்ட் மூலமா ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். விவசாய வேலை செய்து மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்து வரும் பிரபாகரன் தனது மகனின் நோயை குணமாக்க தேவையான உதவிகளை செய்ய உதவும் மனம் படைத்தவர்களும் மருத்துவர்களும் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தென்காசி மாவட்டம் ஆவடையானூர் அருகே உள்ள வைத்தியலிங்கபுரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் மாரியப்பன் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் ஜம்மு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டப் பணிகள் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த திருநெல்வேலி சிறப்பு திட்ட கோட்ட உதவி பொறியாளர் விஜயலட்சுமி, ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டு அன்றைய தினமே கால்வாய் தோண்டும் பணியும் துவங்கப்பட்டதாகவும், இத்திட்டத்தின் அனுமதிக்காக களக்காடு முண்டந்துறை சரணாலய துணை இயக்குநருக்கு விண்ணப்பம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ராமநதி ஜம்பு நதி மேல்மட்ட கால்வாய் திட்டம் தற்போது வரை 1% பணிகள் முடிந்துள்ளது எனவும், இத்திட்டத்திற்கான பணிகள் முடிக்க இலக்கு தேதி எதுவும் மாற்றப்படவில்லை என்றும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பல அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அதில் டால்பின்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. பாம்பன் ரயில் பாலத்தில் இருந்து பார்த்தால் சில நேரங்களில் டால்பின்கள் துள்ளி விளையாடும் காட்சியை பார்க்க முடியும். மீனவர்களின் படகுகளுடன் போட்டியிட்டு டால்பின்கள் நீந்து செல்லும் காட்சி சமீபத்தில் வைரலானது. இந்நிலையில் புதிய பாம்பன் ரயில் பால கட்டுமான பணி நடைபெறும் இடத்திற்கு அருகே டால்பின்கள் கடலிலிருந்து 2 முதல் 3 அடி வரை துள்ளி எழுந்து மீண்டும் கடலுக்குள் சென்றது. இந்த காட்சியை அங்கு பணியில் இருந்த கட்டுமான ஊழியர்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். அந்த வீடியோ தற்போது வைரலாக பரவி வருகிறது. அதில் டால்பின்கள் கடலிலிருந்து மேலே எழுந்து பின் கடலுக்குள் செல்கின்றன. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட அவனியாபுரம் பகுதிகளில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு அப்பகுதி இளைஞர்கள் பொது இடங்களில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி அளித்தனர். அப்போது ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் 2 வாலிபர்களுக்கு தலையில் அரிவாள் வெட்டு ஏற்பட்டு பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் திருப்பரங்குன்ற சரக உதவி ஆணையர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், அரசு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தேதி அறிவிக்கப்படும் போது மட்டுமே காவல்துறையின் உரிய அனுமதி பெற்று ஜல்லிக்கட்டு பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் கூறினார். தூத்துக்குடி இனிகோ நகரைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ். இவர் சக மீனவர்களான பெரிய தாளையைச் சேர்ந்த ஜான்பால் மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த தமிழ் ஆகியோருடன் சேர்ந்து கடந்த 19 அதிகாலை 1 மணிக்கு ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில் நடுக்கடலில் படகு எஞ்சின் பழுதானதால் கரை திரும்ப முடியாமல் தவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மீனவர்கள் கரை திரும்பாததால் பதட்டமடைந்த உறவினர்கள் இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் மெரைன் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியும் மெரைன் போலீசாரால் மீனவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிகிறது. இதைத் தொடர்ந்து இனிகோ நகர் மீனவர்கள் சிலர் 6 படகுகளில் கடலில் மாயமான மீனவர்களை தேடி கடலுக்கு சென்றனர். இதன் பயனாக பல மணி நேர போராட்டத்துக்கு பின் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த பிரான்சிஸ் மற்றும் சக மீனவர்கள் ஜான்பால் தமிழ் ஆகியோரை பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தனர். இதுகுறித்து மீனவர் பிரான்சிஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 2 நாட்களாக பசி பட்டினியுடன் கிடந்த நாங்கள் கடல்
கடலில் நாதியற்று இறந்து விடுவோமோ என்றே நினைத்திருந்தோம். இந்த நிலையில்தான் இனிக்கோ நகர் மீனவர்கள் எங்களை மீட்டு வந்தனர் என்றார். பேர் பிரான்சிஸ், ரெண்டு நாளா கடல்ல கிடந்தோம், யாருமே ஆதரிக்க கூட ஆள் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். காது கடல்ல ஒருத்தன் கூட கை கொடுக்கல, எல்லாரும் பார்த்தும் பார்க்காம போயிட்டாங்க. நம்ம இன்னைக்கு நர்மகள் தான் வந்து அவங்களும் வரலன்னா நீ பசியிலே சுருண்டுருங்க ஆளுக்கு. நீ ஆளு தண்ணி கூட இல்லாத அளவுக்குல காஞ்சி கருவாடாய் எந்திக்க முடியாமல் கிடந்துச்சு. நம்ம இன்னைக்கு நர்மக்கள் தான் கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் தந்தாங்க, அதனால கொஞ்சம் எந்திரிச்சு தட்டனா உட்காந்துருக்கு. 19ஆம் தேதி போனது நைட்டு 3 மணிக்கு மிஷின் ஃபால்ட் ஆயிட்டு ஃபால்ட் ஆகி கடலை நங்கரம் வச்சுது. அதுல இருந்து யாருமே எது பார்த்தும் பார்க்காம போயிட்டாங்க. அவளும் தெக்க உள்ள போட்டுக்கு கை காட்டணும், எவ்வளவோ பக்கத்துல வந்து ஒரு தண்ணினா துரோகம் பார்த்தோம், அது கூட தெரில. பாதுகாப்புக்கு யாராடி பைப் இருக்கு வந்துச்சுன்னா சொல்லி விடுறது, அவங்க எதுவுமே சொல்ல முடியாங்களாம் கரையை வந்து. அதான் பெரிய பிரச்சனை. கடல்ல வச்சு சொல்லிட்டு உங்களால இழுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஆளைனாலும் இறக்கி விட்டுரும் இல்லையா, அவங்கனாலும் வந்து பதில் சொல்லிடுவாங்களா, இப்படி இந்த இடத்துல கிடக்கு, இத்தனை பாயிண்ட்டுக்குள்ள கிடக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்கள் வந்து இத்தனை அழகாத அளவுக்குல கொஞ்சம் சீரழித அளவுக்கு ஒரு பைப் அனுப்பி விட்டுருவாங்க இல்லையா, இப்ப அதுவுமே அனுப்பி விடாத அளவுக்கு தான் ஆகிப்போச்சு. சித்தூர் மாவட்டம் தேவராஜபுரத்திற்கு தெற்கே ஆந்திராவின் அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சி எனும் பொம்மகெடா அருவி உள்ளது. இங்கு சுமார் 40 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. இந்த அருவியில் நீராட ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடக மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இளைஞர்கள் மட்டுமல்லாது பெண்களும் சிறுவர் சிறுமிகளும் இங்கு நீராட வருகின்றனர். விடுமுறை நாட்கள் மட்டுமல்லாது வார நாட்களிலும் இங்கு சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த பொம்மகெடா அருவி உள்ள மலையின் கிழக்கே திம்மகெடா அருவியும் உள்ளது. இங்கும் குளிக்க சுற்றுலாப் பயணிகள் வருவதால் சுற்றுவட்டார பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே திருவேகம்பத்தூர் சருகனி நெடுஞ்சாலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு லாரியில் மணல் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னால் திமுக கொடி கட்டிய காரும் சென்றுள்ளது. இதனைக் கண்ட திருவேகம்பத்தூர் தலைமை காவலர் புரோஸ்கான் லாரியை விரட்டி சென்று பிடிக்க முயன்றபோது கடத்தல்காரர்கள் பிடிபடாமல் தப்பி சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதனையடுத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர் தேவகோட்டை அருகே புதுக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த விஜயன் என்பது தெரியவந்ததையடுத்து அவரை கைது செய்ய போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் மேல திருப்பந்துருத்தியில் குறுவை தொகுப்பு திட்டம் கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவையாறு அடுத்த மேல திருப்பந்துருத்தியில் குறுவை நடவு பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த மாதங்களில் அரசு அறிவித்திருந்த குறுவை தொகுப்பு திட்டத்தை பெற விவசாயிகள் வேளாண்மைத்துறை முதன்மை மற்றும் கூடுதல் அலுவலகத்திற்கு சென்று கேட்டபோது அங்கிருந்தவர்கள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது என கூறியுள்ளனர். இதுகுறித்து விவசாயி ஒருவர் கூறுகையில் குறுவை தொகுப்பு திட்டம் உரங்கள் கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் இதுவரை வழங்கப்படவில்லை, ஆகையால் அரசு வேளாண்மை விரிவாக்க அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் நேரடியாக ஆய்வு செய்து எங்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டத்தை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 2ஆம் நிலை காவலர்களுக்கான உடற்தகுதி தேர்வில் பங்கேற்போர் 4 நாட்களுக்குள் கொரோனா மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் மற்றும் அசல் கல்வி சான்றிதழ்களுடன் வர வேண்டும் என மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களில் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் ஏதாவது அசல் ஒன்றை தேர்வாளர்கள் கண்டிப்பாக கொண்டுவர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் கூட்டமைப்பு மற்றும் நாமக்கல் மாவட்ட அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மணலுக்காக காத்திருப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர் கூட்டமைப்பின் தலைவர் யுவராஜ், கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டுமான பணிகளுக்கு எம்சாண்டை பயன்படுத்த வேண்டும் என அறிவித்த நிலையில் அதற்கான எந்தவித தர கட்டுப்பாடுகளையோ அல்லது வழிகாட்டு நெறிமுறைகளையோ வெளியிடவில்லை என்றும், தேர்தலுக்கு முன்பு ஆற்றிலிருந்து மணல் வழங்குவது நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது வரை 132 நாட்களாக மணல் வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் பல இடங்களில் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், திருட்டு மணல் விற்பனை மூலம் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும், எனவே மணல் அள்ளுவதை இயந்திரங்களை தவிர்த்து மனிதர்கள் மூலம் மணல் அள்ள அரசு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தாா்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த திம்மநாயக்கன்பட்டி அண்ணாநகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் இறந்தவர்களின் சடலத்தை அருகே உள்ள ஓடையில் நீண்ட நாட்களாக அடக்கம் செய்து வந்தனர். தற்போது ஓடையின் அருகே தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலம் உள்ளதால் அவ்வழியாக சடலங்களை எடுத்து செல்ல அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் வயது முதிர்வு காரணமாக இறந்த செல்லப்பன் என்பவரின் சடலத்தை புதைப்பதற்காக ஓடைக்கு எடுத்து சென்றனர். அப்போது பட்டா நிலம் வழியாக சடலத்தை எடுத்துச் செல்ல அனுமதிக்காத நிலையில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு சாலை மறியலை கைவிட்டனர். பின்னர் காவல்துறை அறிவித்த இடத்தில் சடலத்தை புதைத்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார்புற வெளிச்சாலையில் வாகனங்கள் இரவில் வரும்போது போதிய வெளிச்சம் இல்லாததால் விபத்து ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. பொருத்தப்பட்ட மின் விளக்குகளில் பாதி கூட சரியாக எரியவில்லை. ஒருபுறம் விட்டுவிட்டு எரிகின்றன. இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் நடந்து செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே புறவழிச்சாலையில் பொருத்தப்பட்டுள்ள மின் விளக்குகளை எரிய வைக்க சம்பந்தப்பட்ட துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி சேலம் மாவட்ட எல்லையில் சேர்வராயன் வடக்கு வனச்சரகத்திற்குட்பட்ட ஆனைமடுவு உள்ளது. இப்பகுதியில் உள்ள அருவிகளை ரசிப்பதிலும் ஆற்றில் குளிப்பதிலும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்குக்கு அனுமதி இல்லை என அறிவித்து வனத்துறையினர் ஆங்காங்கே அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர். இந்நிலையில் தடையை மீறி சுற்றுவட்டார வெளியூர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் வனப்பகுதிக்குள் சுற்றி பார்க்கவும் அருவிகளில் குளிக்கவும் முற்பட்டபோது வனத்துறையினர் ஆபத்துகளை எடுத்துக் கூறியும் இனிமேல் அப்பகுதிக்கு யாரும் வரக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தனியார் கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளுக்காக சாலைகளில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் நகராட்சி நிர்வாகத்தினர் கண்காணித்து பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக காரைக்குடி நகராட்சி நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மேட்டமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மங்கம்மாள். 70 வயதான இவர் தனியாக வசித்து வந்த நிலையில் இரவு இவரது வீட்டிற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் பீரோவில் இருந்த 25,000 பணத்தை திருடி சென்றுள்ளார். சத்தம் கேட்டு எழுந்த மங்கம்மாவை கழுத்தை பிடித்து நிறுத்தியுள்ளார். உடனே மங்கம்மாள் கூச்சலிட்ட நிலையில் கொள்ளையன் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து சாத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஜூலை 23ஆம் தேதி பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் கோபாலசுந்தரராஜ் தெரிவித்திருக்கிறார். மண்டகப்படி பூஜை நேரத்தின் போது மட்டும் அன்றைய தினத்திற்குரிய மண்டகப்படிதாரர்கள் அடையாள சீட்டுடன் அனுமதிக்கப்படுவர் என்றும் பொதுமக்கள் வசதிக்காக ஜூலை 23ஆம் தேதி பூஜை நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் வாயிலாக நேரலையாக காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10 மீனவ கிராமங்களில் தற்போது போதிய மீன்கள் கிடைக்காததால் கடலுக்கு சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு கரை திரும்பினர். தற்போது உள்ள சீதோஷண நிலை காரணமாக போதிய மீன்கள் கிடைப்பதில்லை. விசைப்படகு மீனவர்கள் கரைப்பகுதியில் வந்து மீன்பிடித்து செல்வதால் மீன்களின் பெருக்கம் குறைந்துவிட்டதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. கிடைக்கும் 3,000 ரூபாயும் இதர செலவுகளுக்கு மட்டுமே என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மீன்கள் விலை மிகவும் குறைவாகவே உள்ளது. மன அழுத்தம், தற்கொலை, இயற்கை என்றால் என்ன என்பது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுமார் 404 நாட்களில் சைக்கிளில் 5 மாநிலங்களை கடந்து இளைஞர் ஒருவர் அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ளார். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த 22 வயதான விஷால் கம்ப்யூட்டரில் மூழ்கி கிடக்கும் சிறுவர்களுக்கு இயற்கை என்றால் என்ன மற்றும் பல தரப்பினருக்கு மன அழுத்தம், தற்கொலை என்றால் என்ன என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த வருடம் ஜூன் 13ஆம் தேதி நாக்பூரின் காட்டூரிலிருந்து சைக்கிளில் புறப்பட்டுள்ளார்.
சுமார் 404 நாட்களாக மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா என நான்கு மாநிலங்களை கடந்து ஐந்தாவது மாநிலமாக தமிழகத்திற்குள் நுழைந்து ராமேஸ்வரம் வந்துள்ளார். தொடர்ந்து ஆந்திரா, தெலங்கானா, ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்கம் என ஐந்து மாநிலங்களை கடந்து 2026 ஆண்டு தன் சொந்த ஊரான காட்டூருக்கு திரும்பவுள்ளார். மண், கடல், இயற்கை, மனிதன் மீது அலாதி பிரியம் கொண்ட அவர் ஒவ்வொரு மாநிலங்களின் தலைநகர், நகர் மற்றும் கிராமப்பகுதிக்கு செல்லும்போது அந்த மக்களின் வாழ்வியல் மற்றும் நாகரிகம் அனைத்தும் தனக்கு பிடிப்பதாக கூறும் விஷாலை ராமேஸ்வர மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் பாகாயம் அடுத்த இடையன்ஜாத்து பகுதியில் சாலையோரம் அமைந்துள்ளது காளி காம்பால் கோவில். இக்கோவில் வளாகத்தில் இருந்த சுமார் 1.5 அடி அகலமும் 2 அடி உயரமும் கொண்ட விநாயகர் கற்சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து பாகாயம் காவல்துறையினர் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் அருகே உள்ள தவசிமடையைச் சேர்ந்த சின்னையா மரியவாக்கியம் தம்பதியருக்கு மரியயா கோப், அமல்ராஜ், லூர்துராஜ் என்ற மகன்கள் உள்ளனர். சொத்துக்களை மகன்களுக்கு பிரித்துக் கொடுப்பது தொடர்பாக அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டு வந்துள்ளது. மூன்றாவது மகனான லூர்துராஜ் இதுகுறித்து தனது தந்தையிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இந்நிலையில் மீண்டும் ஏற்பட்ட மோதலில் லூர்துராஜ் தந்தை, தாய், சகோதரர் உள்ளிட்டவர்களை வெட்டியுள்ளார். இந்த காட்சிகள் வீடியோவில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் லூர்துராஜை தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள பூமலைக்குண்டு கிராமத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு காளியம்மன் கோவிலில் அக்னிச்சட்டி எடுக்கும் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அக்னிச்சட்டி எடுத்த பக்தர்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று கோவிலில் அக்னிச்சட்டியை செலுத்திவிட்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் பொங்கல் வைத்து கொண்டாடிய நிலையில் முளைப்பாறை எடுக்கும் நிகழ்ச்சியும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டத்தில் எம்சாண்ட், மணல், ஜல்லி உள்ளிட்ட பொருட்களை லாரியில் அனுமதித்த அளவை விட அதிக பாரம் ஏற்றி வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 2000 லாரிகளை பிடித்து அதிக பாரம் ஏற்றி வந்ததற்காக 40 லட்சம் ரூபாய் வரை அபராதம் காவல்துறை சார்பில் வசூலிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து அண்டை மாநிலமான கேரளா மாநிலத்தில் 7 தோட்ட வேலைகளுக்கு தொழிலாளர்களை அனுமதிக்க கோரி உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சுகாதார நிலைய ஊழியர்கள் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு அலட்சியம் காட்டுவதாகவும் சிங்கப்பெருமாள் கோவில் சுற்றியுள்ள தனியார் தொழிற்சாலை நிறுவன ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு தடுப்பூசி போட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சுக்கில்நத்தம் கிராமத்தில் சாலையோரம் ஆண் புள்ளிமான் காயங்களுடன் உயிரிழந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இத்தகவலை அடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் புள்ளிமானின் உடலை மீட்டு கால்நடை மருத்துவர் மூலம் மானின் உடலை உடற்கூராய்வு செய்து அங்கேயே புதைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி ஏ புதுப்பட்டி பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. தகவல் அறிந்த பெரியகுளம் தீயணைப்புத்துறை வீரர்கள் 3 மணி நேரம் நீரை பாய்ச்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். ஆனால் இந்நிகழ்வு தொடர்ந்து நடந்து வருவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சுத்திணறல், இருமல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பில் குருவணக்கம் நிகழ்ச்சி விவேக் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சரஸ்வதி, வேதவியாசர் ஆகியோரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து குருவணக்கம் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் உழவர் சந்தை எதிரே
சாலை ஓரத்தில் அனுமதியின்றி செயல்பட்டு வந்த தரைக்கடைகளால் போக்குவரத்து நெரிசல் விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. எனவே அவற்றை அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் பலமுறை கோரிக்கை வைத்த நிலையில் கடலூர் மாவட்ட எஸ்பி சக்தி கணேசன் உத்தரவின் பேரில் கடைகள் போலீசாரால் அகற்றப்பட்டன. வேலூர் மாவட்டம் வசந்தபுரம் பகுதி பர்மா காலனியில் தனியார் நிறுவன செல்போன் டவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு எழுந்ததால் பணி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் டவர் அமைக்கும் பணியை செய்து வருவதாக கூறி சுமார் 50 மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வேலூர் தெற்கு காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் நடவடிக்கை எடுக்காவிடில் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட இருப்பதாக பர்மா காலனி மக்கள் தெரிவித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் பூண்டி அடுத்த காணிக்கைபுரம் ரயில்வே கேட் அருகே வயலில் கிராவல் மண் கடத்தலில் ஈடுபட்ட ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரியை கீழப்பழுவூர் போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட கோக்குடி கிராமம் மேலத்தெருவைச் சேர்ந்த பிளவிய எஸ் ரொமல்டு குழந்தைராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தப்பி ஓடிய லூர்துசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சின்னக்காவூர் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு இதுவரை திறக்கப்படாததால் தொட்டியில் விரிசல் மற்றும் துளை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தர ஆய்வு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டதற்கு பல்கலைக்கழக ஊழியர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனை அனைவரும் ஒன்று திரண்டு பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை கொண்டாடினர். சென்னை ஆவடியை அடுத்த கரளப்பாக்கம் பெரிய தெரு பகுதியில் போலீசார் நடத்திய சோதனையில் 1100 கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சூரிய பிரகாஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து பொட்டலங்களாக மாற்றி விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டார். மேலும் கஞ்சா கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கும் நபர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சை ரயிலடி முன்பு மத்திய அரசின் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் சிலிண்டர் கேஸ் சிலிண்டருக்கு பாடை கட்டி மாலை போட்டு மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டபடி தூக்கி சென்றனர். இறுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் இரும்பு துகள் பாரம் ஏற்றி சென்ற லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஆசானூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் சிக்கிய காயமடைந்த ஓட்டுநர் சங்கீதராஜை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லாரி மலைப்பாதையில் கவிழ்ந்ததால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நின்றன. பின்னர் கிரேன் மூலம் 3 மணி நேரம் போராடி லாரி மீட்கப்பட்டு போக்குவரத்து சீரானது. தமிழக கேரள எல்லையை இணைக்கும் தேனி மாவட்டம் குமுளி மலைச்சாலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் மலைச்சாலையில் நிலச்சரிவுகள் ஏற்படும் இடங்கள், நீர்வழித்தடங்கள் மற்றும் முன்னேற்பாடுகள் செய்யக்கூடிய இடங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தால் பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது.